வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாலாஜியோட ஃபேஸ் கலர் பார்க்க போகிறோம், கலரிங் செக்ஷன். இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து பாலாஜியோட பென்சில் ஸ்கெட்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது, பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம போட்டிருக்க எல்லா தாஞ்சூர் பெயிண்டிங் கலரிங் செக்ஷன் வீடியோஸும் இருக்குது. வேணுன்றத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாலாஜிக்கு பேஸ் கலர் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதில் டீட்டெயிலாக வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், நேம்ஸோட போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பேஸ் கலர் வந்து பர்ஷியன் ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் ஷேடில் எடுத்துருக்கேன். நிறைய பேர் லைட் ஷேட் கொடுத்துட்டு டார்க் ஏற்றி போடுவாங்க, எனக்கு வந்து அது கொஞ்சமாக ஒயிட் கலந்துட்டு நான் டார்க் ஷேடாகவே கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப டார்க்கான ஃபேஸ் இல்லைங்களா, லைட் கலர் ஃபேஸ் அப்படின்னா நம்ம லைட் கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க் ஏற்றினோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஃபேஸோட ஷேடிங்ஸ் கிடச்சிரும். இது வந்து நம்ம ஸ்டோன் எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். ஸ்டோன் எஃபெக்ட்டுங்கிறப்ப நமக்கு வந்து டார்க் ரொம்ப டார்க்காக வரும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்கும்போது ரொம்ப லைட்டாக கொடுத்துருன்னா அந்த டார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நிறைய லேயர்ஸ் கொடுத்து கொண்டு வர மாதிரி ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ் கலரே வந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்துட்டேன் அப்படின்னா கம்மி லேயர்ஸ் நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு டக்குன்னு நமக்கு வந்து டார்க் ஷேடோட எடுத்துருக்க முடியும், எடுத்து கொண்டு வந்துடலாம். ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டான ஸ்டெப்ஸில் லேயர்ஸ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஷேடிங் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக ரீச் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Thank you.
அவ்வளோதாங்க, நம்ம முடிச்சாச்சு. இப்போ நாமம் மட்டும் வைக்கணும், நாமத்தில் அந்த திலகம் மட்டும் வைக்கணும். அந்த ரெட் கலரில் வந்து ஸ்கேலட் ரெட்டில் எடுத்துகிட்டு நான் வந்து ஷார்ப்பாக கொடுத்துட்றேன். அந்த பொட்டு வச்சு முடிச்சுட்டு நம்ம ரிமைனிங் அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம், ஒயிட்டு நாம பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வெள்ளை ஒயிட் கலர் எடுத்து கொடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக ப்ளூ கூட மெர்ஜ் ஆகி தெரியும். ஸோ ஃபைனலாக இன்னொரு முறை நம்ம அதுக்குள்ளே கொடுக்குறப்ப தான் அது நல்லா ஒயிட்டாக நமக்கு எடுத்து காட்டும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு முறை கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம பாலாஜி ஃபேஸ் முடிச்சாச்சு. நம்ம போர்டில் போடுற பெயிண்டிங்க்கும் நான் இப்போ போட்டுட்ருக்க பெயிண்டிங்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஒரே ஸ்டெப்ஸ், ஒரே ப்ராசஸ், ஒரே கவனிப்பு, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் இதில் இந்தளவுக்கு போடுறீங்க அப்படின்னா போர்டில் இதை விடவே இன்னும் பெஸ்ட்டாக கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங்கோட பார்க்கலாம். நன்றி.